நம்முடைய தியானத்துக்கு இன்றைக்கு காலையில ரெண்டு நாளாகமும் 16 அதிகாரம் 9 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரெண்டு நாளாகமும் 16 அதிகாரம் 9 வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எழுங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர். அவருடைய கண்களை பற்றி நாம் பார்க்கும்போது யோபு 34:21 அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 5:21 வசனத்துல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 15:3 வசனத்துல கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்துல ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். ரெண்டு காசு நாம் அந்த அடைக்கலான் குருவிகளை பற்றி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, அவர்களில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழுவதில்லை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அடைக்கலான் குருவிகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இப்பொழுது பாப்போம். ஒரு பாட்டு நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவருடைய கண்கள் எப்படி புறா அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறது, அதே சமயத்துல நம்மையும் பார்க்கிறது என்று சொல்லி ஒரு பாடலை கேட்போம். Why should I feel sorry? Why should the shadows come? Why should my heart be lonely and long for heaven and home, when Jesus is my portion, my constant friend is He. His eyes on the sparrow, and I know He watches me. I sing because I'm happy. I sing because I'm free. His eyes on the sparrow, I know He watches me. His eyes on the sparrow, and I know He watches. Let your heart be troubled. His tender word I hear, and resting on His goodness, I lose my doubts and fears. Though by the path He leadeth, but one step I may see, His eyes
eyes on the sparrow, and they know he watches me. I sing because I'm happy. I sing because I'm free. For his eyes on the sparrow, they know he watches me. For his eyes on the sparrow, they know he watches me. I sing because I'm happy. I sing because I'm free. For his eyes on the sparrow, and they know he watches me. His eyes on the sparrow, and they know he watches me. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தன் இப்பொழுது நம்மோடு பேசும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச, எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்க, எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து எங்களை வழிநடத்த இதோ உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே பதியும்படியாய் நீர் பேசும், எங்களோடு நீர் இடைபடும், எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே நீர் கிரியை செய்தருளும். உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் துதியும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது வாசித்த அந்த பகுதியிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு பார்க்கும்போது முதலிலே நல்ல விதமாய் ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையின் முடிவிலே நாம் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசியானவர் அந்த ஆசாவை நோக்கி சொல்லுகிறார். 16:2-9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அப்படியானால் இதை இந்த சந்தர்ப்பம் என்ன சந்தர்ப்பம், இது யாருக்கு சொல்லப்பட்டது, அது ஏன் சொல்லப்பட்டது என்று சற்று நாம் கவனிப்போம். இந்த இடத்துல ஆசா என்கிற ஒரு ராஜாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். நாம் 2:14 பார்க்கும்போது, ஆதியாகமம் 2:14-2 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் நல்ல விதமாக ஆரம்பித்தான். அவனுடைய யூதாவின் ராஜாவாக அவன் பதவி ஏற்றதிலிருந்து அவன் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டே வந்தான். அவன் அவ்விதமாய் செய்து கொண்டு வந்தபோது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா என்பவன் 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தான். ஆசாவுக்கு விரோதமாய் வந்தபோது ஆசா ஏறெடுத்த ஒரு ஜெபம், ஒரு அருமையான ஜெபம், அதை சற்று பாருங்கள். 2:14-11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில்
ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அன்றைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசாவனிடத்தில் இருந்தது 5 லட்சம் பேர் தான். ஆனால் எதிரியானவன் 10 லட்சம் பேரோடு வந்திருக்கிறான். இது ஒரு பெரிய தொகையாக இருக்கிறது. எப்படி மேற்கொள்ள முடியும் என்று ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்திலே அவன் அந்த காரியத்தை சொல்கிறான். ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது 12 வசனம், 2 நாளாகமம் 14:12 அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து கேரளின் சுற்று பட்டணங்களையெல்லாம் முறியடித்தார்கள். பெரிய ஒரு வெற்றியை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆசா செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த இடத்திலே ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆசா ஆண்டவரை பற்றி கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு தேவனுடைய மனுஷன், அசரியாவின் மேல் என்ற மனுஷன் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் என்ன சொல்கிறான் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், நல்லா கவனிங்க. 2 நாளாகமம் 15:2 2 நாளாகமம் 15:2 ஆசாவே, யூதா பென்னியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விலகி விடுவார். அப்ப தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று 4 வசனம் சொல்கிறது. இந்த ஆசா ஆண்டவருக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆசா செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மிகவும் அதிகமாய் விரும்புகிற காரியமாய் இருந்தது. அவன் தன்னுடைய தாயார் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறாள் என்று சொல்லி அவர்களை ராஜகுமார்த்தியாய் இராதபடிக்கு விலக்கி போட்டான். அவன் அவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவர் பேரில் அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்தான். விக்கிரகங்களை எல்லாம் அகற்றி போட்டான். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை எல்லாம் செய்து அவன் ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இந்த வாழ்க்கை எத்தனை வருஷம் சென்றது. 2 நாளாகமும் 15:19 ஆசா அரசாண்ட 35 வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. ஆசா யூதாவிலே 35 வருஷம் அரசாளும் போது யுத்தம் இல்லாதிருந்தது. காரணம், ஆசா தேவனை முற்றிலுமாய் சார்ந்து ஜீவித்தபடினால். ஆசாவுக்கு எதிர்ப்பட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது ஆசாவுக்கு அவர் உதவி செய்து அந்த எத்தியோப்பிய சேனையை முற்றிலும் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக அவன் வாழ்க்கையில் 35 வருஷம் கழிந்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் துக்கமான ஒரு சம்பவம் நேரிடுகிறது. அதைதான் இன்றைக்கு நாம் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சமூகத்துல ஏன் ஆசாவுக்கு 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நேரிட்டது என்று சற்று யோசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதை பார்க்கும்போது அதனுடைய காரணத்தையும் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், 2 நாளாகமம் 16:1
ஆசா அரசாண்ட 36 வருஷத்திலே இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குமரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்ப என்ன செய்யறான் பாருங்க, இதுதான் துக்கமான ஒரு காரியம். சற்று ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த இடத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். வெரி சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இப்போ எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேக்குதா எல்லாருக்கும் கேக்குதா? எஸ் அங்கிள். யா ஓகே. சரி, இப்போ 35 வருஷத்துக்கு அப்புறம் ஆசாவினுடைய ராஜ்யத்தில் துக்கமான ஒரு சம்பவம் என்ன நடந்தது என்று பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமாய் கவனிக்க வேண்டியது. இவ்வளவு ஒரு நல்ல ராஜா, இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தவன், இப்பொழுது என்ன அவனுக்கு ஆயிற்று என்று பார்க்கிறோம். 36 அவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா வருகிறான். அவன் வரும்போது, அவன் இவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரும்போது அப்பொழுது ஆசா என்ன செய்கிறான், தனக்கு உதவி செய்யும்படியாய் சிரியா ராஜாவின் இடத்திற்கு தன்னுடைய அரண்மனையில் உள்ள பொக்கிஷத்திலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து கொடுக்கிறான். வெள்ளியும் பொன்னியும் எடுத்து கொடுத்து எனக்கு வந்து உதவி செய்யும், இந்த பாஷா ராஜாவை அவன் எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் வந்தபடி அவனுக்கு வேண்டிக் கொள்கிறான். 4 சொல்லுகிறது, பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணத்துக்கு விரோதமாய் அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயையுமையும் நப்தலி பட்டணங்களில் எல்லா பட்டண பண்டகசாலையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல அவன் செய்த ஒரு பெரிய தவறு என்ன, இந்த தவறு என்னன்னு பார்க்கும்போது, அவனுக்கு முந்தின காலத்தில் எத்தியோப்பிய ராஜா 10 லட்சம் பேரோடு வரும்போது அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான், தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா ஜெபிச்சிருக்கிறான். பலவீனனுக்காகிலும் பலமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். எங்களுக்கு விரோதமாய் ஏராளமான இந்த சேனை வந்து நிற்கிறது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சி கேட்கிறான். ஆண்டவர் உதவி செய்தார். அந்த 10 லட்சம் பேரோடு வந்து எத்தியோப்பியரை முறியடித்து ஒன்றுமில்லாமல் போக்கிவிட்டார். இந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாஷா என்கிற ராஜா அவனுக்கு விரோதமாய் வரும்போது அவன் ஆண்டவனை தேடவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே உதவி கேட்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவில்லையும் என்று பார்க்கிறோம். அதற்கு பதிலாக சீரியா ராஜாவுக்கு லஞ்சம் கொடுப்பது போல பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து எனக்கு வந்து உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அது மிகவும் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆகவே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவனோடு பேசும்படி அவர் செய்கிறார். அதை நாம் இங்கு பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம் 7 2:16-17 அக்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாக இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அவன் செய்த தவறை அந்த தேவனுடைய ஊழியக்காரன் சுட்டி காட்டின போது அவன் மேல் கோபம் கொண்டு 10 சொல்லுகிறது, அது நிமித்தம் ஆசா ஞானதிஷ்டிக்காரன் மேல் சினந்து கொடும் கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான். அதுவுமல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். பாருங்க,
ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது மாத்திரமல்ல அவன் அவருடைய ஊழியக்காரனை அவன் மேல் கோபம் கொண்டு அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப வசனமான ஒரு காரியமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படி ஏன் செய்தான் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அவனுடைய முடிவு எப்படி இருந்தது நாம் பார்க்கும்போது 12 வசனத்தில் 2 16 அதிகாரம் 12 வசனத்தில் ஆசா அரசாண்ட 39 வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இப்படி கர்த்தரையை தேடி வந்த 35 கர்த்தரை பற்றி கொண்டிருந்த மனுஷன் இப்ப ஏன் இப்படி மாறிவிட்டான்? இந்த நேரத்தில் அவன் கர்த்தரை தேடவில்லை என்று 2 சந்தர்ப்பம் பார்க்கிறோம். முதல் சந்தர்ப்பம் பாஷா என்கிற ராஜா அவனுக்கு ரோதமாய் வந்தபோது நடந்தது. இப்போ அவன் வியாதி கண்ட பிறகு ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடவே இல்லை. அது பாருங்க, தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று பார்க்கிறோம். நாம் இப்போ மெடிக்கல் ஹெல்ப் கேட்பது தப்பு இல்லை, ஆனால் நமக்கு என்ன தெரியணும், டாக்டர்ஸ் என்ன கொடுத்தாலும் சுகம் கொடுக்கறது தேவன் மாத்திரமே. டாக்டர்ஸ் 2 செட் பண்ணி வைக்கலாம், ஆனால் அது வளர்ந்து கூடணும், அந்த ஹீலிங் நடக்கணும்னா தேவன் தான் முடியும். டாக்டர் மருந்து கொடுக்கலாம், டேப்லெட் கொடுக்கலாம், அந்த டேப்லெட் உங்கள் சரீரத்தில் கிரியை செய்யணும்னா தேவன் தான் செய்ய முடியும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கேட்க வேண்டும், அவர் தான் சுகம் கொடுக்கிறவர். உன் பரிகாரிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். இதை அறிந்த இந்த ஆசா 39 அவனுக்கு வியாதி கண்டபோது அவன் தேவனை தேடவே இல்லை, தேவனிடத்தில் கேட்கவும் இல்லை, தேவனை கூப்பிடவும் இல்லை. ஏன் இப்படி நடந்தது நாம் பார்க்குறோம். ஆசா அரசாண்ட 41 மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் உங்களுக்கு சில காரியங்களை உங்களுடைய கவனத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த இந்த ராஜா இப்படி மாறி போனதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் சற்று பார்க்க வேண்டும். நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல சில காரியங்கள் நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய அவருடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் 35 ஆண்டவரோடு பழகின மனுஷன் ஏன் திடீரென்று மாறிப்போகிறான், அதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம், அவன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அவன் குறைவுபட்டு போய்விட்டான். அவன் முந்தி தேவனை தேடினான், இப்பொழுது தேவனை தேடுகிறதில்லை. காரணம் என்ன? அவன் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டான். இனி எனக்கு தேவன் தேவையில்லை, நான் பார்த்து கொள்வேன், நான் மேனேஜ் பண்ணுவேன், என்னால் முடியும், எனக்கு வேண்டிய எல்லா பலன் இருக்கிறது. தேவன் பேரில் நம்பிக்கை வைக்காமல் தன் சுயத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். தேவனோடு நேரம் செலவழிப்பதை இப்பொழுது விட்டுவிட்டு அவன் செபிப்பதையும் தேவ வார்த்தையை கேட்பதையும் விட்டுவிட்டு விலகிவிட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமை வந்தவுடனே, முந்தி ஏழ்மையாக இருக்கும்போது ஆண்டவரை அப்படி தேடினவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? தேவனை தேட வேண்டாம், நாம பார்த்து கொள்ளலாம், நமக்கு இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர்கிட்ட போவோம், இவர்கிட்ட போவோம், அவங்க மூலமா நமக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி மனுஷனை நம்ப ஆரம்பிக்கிறோம். தேவனை தேடுவதை விட்டு விடுகிறோம், மனுஷனை தேடி போகிறோம். அதன் காரணமாக நமக்கு என்ன விதமான தோல்வி ஏற்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். செபஜீவியம் குறைவுபட்டு விட்டது, வேத வாசிப்பு குறைவுபட்டு விட்டது, தேவனோடு ஐக்கியம் கொள்கிறது குறைவுபட்டு விட்டது. இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது நாம் நம்மை பற்றியே ஒரு பெருமை கொண்டிருந்தோம், நம்மை பற்றியே ஒரு பெருமை. இந்த காரியத்தை நாம் அவ்விதமாய் பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை சோதித்து பார்ப்போம். எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் உறவு எப்படி இருக்கிறது? நான் தேவனோடு முந்தி இருந்தது போல நான் இன்றைக்கும் இருக்கிறேனா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியிலே பார்க்கிறோம்,
நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்பொழுது உன்னிடத்தில் இல்லை. ஏன் கேட்கிறார் ஆண்டவர் கேட்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நம்மை சற்று சோதித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நான் முந்தி இருந்தது போல இன்றைக்கு ஆண்டவருடைய ஐக்கியத்திலே இருக்கிறேனா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேனா, ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறேனா, குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறேனா, என் வாழ்க்கையிலே இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன், பெரிய பெரிய அற்புதங்களை செய்ததை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே நான் ஏன் தோல்வி அடைந்து விட்டேன், என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட இந்த சந்தர்ப்பங்கள் என்ன, எண்ணத்தினால் ஏற்பட்டது என்று பார்க்கும்போது ஆண்டவர் முதல்ல சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார், நீங்கள் தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் தேவனை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டுவிடுவார். ரெண்டு நாளாகமும் 15:2 அதை மறுபடியும் பாருங்க. 2 நாளாகமும் 15:2 யூதா பென்னிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் நம்மை சற்று சோதித்து பார்ப்போம். நான் முதலிலே ஆரம்பித்த போது எப்படி ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் கொண்டிருந்தேன், எவ்வளவு தூரம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், ஆண்டவரை சார்ந்து ஜீவிப்பேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் ஏன் வேறு விதமாய், மனுஷர் பெயரிலே நம்புகிற நம்பிக்கையை மனுஷர் பெயரிலே நான் அவ்விதமாக நம்பி போய் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை விட்டுவிட்டேன். என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அறிந்திருந்தும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே போகாமல் மனுஷரிடத்திலே நான் போறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்காமல் விட்டுவிட்டாரா? ஆண்டவரை பற்றிய நம்பிக்கை ஏன் போய்விட்டது? ஏனென்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியத்தில் இப்போது குறைவு உண்டாகிவிட்டது. முந்தி போல நான் ஆண்டவரிடத்திலே நேரம் செலவழிப்பதில்லை, முன்பு போல நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதில்லை, முன்பு போல நான் ஜெபத்திலே நேரம் செலவழிப்பதில்லை. ஏதோ கடமைக்கு வேடம் வாசிக்கிறேன், கடமைக்கு ஜெபிக்கிறேன், நான் கடந்து போகிறேன். என் நம்பிக்கை இப்பொழுது மனுஷர் பேரில் வந்துவிட்டது, என்னுடைய சாமர்த்தியத்தின் பேரில் வந்துவிட்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இன்றைக்கு மறுபடியும் திரும்ப நம்முடைய ஆதி ஸ்தானத்துக்கு வருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். அவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறது. 2 நாளாகமும் 16:9 கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உங்களை பார்க்குது, என்ன பார்க்குது? அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒண்ணுமே இருக்காது. நான் எங்க போனாலும் அவர் பார்க்கிறாரு. ஆகார் அவருக்கு கொடுத்த பேர் என்ன? என்னை காண்கிற தேவன். அந்த வனாந்தரத்திலே ஆகார் தன் மகனுக்கு தண்ணிக்காக இருக்கும்போது தண்ணி துறவை காண்பித்து அவர் சொல்றார். அப்ப அவளுக்கு ஆண்டவருக்கு பெயர் கொடுக்கிறார், இனியர் என்னை காண்கிற தேவன். உங்களுக்கு ஆண்டவர் காண்கிற தேவனா இன்றைக்கு இருக்கிறாரா? இன்றைக்கு நீங்கள் நம்பும் நம்பிக்கை முன்பு போல தேவன் பேரில் இருக்கிறதா, அல்லது வேறு விதமான காரணங்களினாலே அந்த நம்பிக்கை போய்விட்டதா? ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், முன்பு இருந்த அந்த வாஞ்சை, முன்பு இருந்த ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த அந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? அல்லது கடமைக்கு சில பேருக்கு வேதம் வாசிப்பது அந்த கேலண்டரில் அன்னன்னைக்கு ஒரு வசனம் இருக்கும்ல, தங்க வாக்கிய கேலண்டர்னு சொல்லி அந்த தேதியில் ஒரு வசனம் இருக்கும், அதை மாத்திரம் வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் அவங்க வேத வாசிப்பு, அவ்வளோதான். இந்த மாதிரியா நம்முடைய ஜீவியம் மாற வேணும்? ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வழிகளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்யும்படி தான் விரும்புகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்குறாரா? அப்படின்னா நாம எவ்வளவு விசேஷித்தவர்கள். அப்ப நமக்கு வந்து அவர் எவ்வளவு விசேஷித்தமானவராய் நமக்கு உதவி செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். நான் ஏன் அவரை விட்டு ஓடி போறேன்? நான் ஏன் அவரை விட்டு விலகிய மனுஷர் பேரில என் நம்பிக்கையை வைக்கிறேன்? இன்னைக்கு ஆண்டவர் பேரில உங்க நம்பிக்கையை வைக்க, உடைந்து போன அந்த ஐக்கியம் திரும்பவும் கட்டப்பட
முன்பு இருந்த அன்பு திரும்பவும் ஆண்டவருக்குள்ளே வர நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். ஆண்டவரே, ஆசாவினுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் ஆண்டவரே ஆரம்பித்தது. எத்தனையோ வருஷங்கள் அவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நீ செய்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, முடிவில் அவன் தன் பேரிலே நம்பிக்கை கொண்டு மனுஷர் பேரிலே நம்பிக்கை கொண்டும் கத்திரை விட்டு விலகி போய்விட்டதனால் அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்ட போது ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் வந்து அதை சொல்லும்போது கூட ஊழியக்காரனை கடிந்து கொண்டு ஊழியக்காரனை சிறையிலே போட்டு அவமானப்படுத்தினான். அதனால் அவனுக்கு வியாதி வந்தது. அந்த வியாதியிலும் அவன் கர்த்தரை தேடவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவன் வியாதியோடு வேதனையோடு மரித்தான். ஆண்டவரே, அப்படி அவன் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனும் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் அவன் சரி செய்திருந்தால் அவன் வாழ்க்கை எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஆரம்பித்த நாட்களில் இருந்த அன்பு, ஆரம்பித்த நாட்களிலே ஆண்டவரோடு நேரம் செலவழித்தது, ஆரம்ப நாட்களிலே ஜெபிக்கிற ஜெபம், இதையெல்லாம் குறைவுபட்டு விட்டது என்றால் திரும்ப அவங்களை கொண்டு வரும் ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்திலே இன்றைக்கு பேசுங்க ஆண்டவரே. ஆசாவின் வாழ்க்கையின் மூலமாய் அவர்களோடு திரும்ப பேசுங்க ஆண்டவரே. அவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல நிலைமை வந்தபடியினாலே தங்களை நம்பி மனுஷரை நம்பி போகாதபடி உம்மிடத்திலே திரும்பும்படி இன்றைக்கு அவர்களை ஆண்டவரே நீர் உமது பக்கமாக திருப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, தங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உமது பக்கமாக திரும்ப திரும்ப அந்த பழைய உறவிலே உம்மோடு ஐக்கியம் கொள்ள நீ கிருபை செய்திடலப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.